இந்த எதிர்மறை இயல்பு, எதிர்மறை எண்ணம், இந்த இயல்பு பற்றிலாம் நம்ம பகவத் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இப்போ நிறைய பேர் வந்து என்னோடய இயல்பு சரியில்லை, எனக்கு எதிர்மறை சிந்தனை தான் ஏற்படுது, எல்லாத்தையும் நெகட்டிவாகவே பார்க்குறேன், என்னோடய இயல்பே இப்படி தான் இருக்குது, இயல்பை எப்படி மாற்றி அமைக்கிறதுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இந்த கேள்வியை நம்மக்கிட்ட எழுப்புகிறாங்க. இது வெறும் கேள்வி கிடையாது, இது வந்து அவங்க எதிர்கொண்டுகிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இங்கே இதுக்கு நம்ம எப்படி தீர்வு காண்றது, நம்மளோட இயல்பை வந்து எப்படி மாற்றி அமைக்கணுமா அப்படின்னா அதை எப்படி மாற்றுறது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இயல்பு எல்லாமே நம்மளோட அடிமனமாக சப்கான்ஷியஸாக தான் இருக்குது, அது நம்மளோட கட்டுப்பாட்டில் இல்லாமல் ஒன்றா தான் இருக்குது, அதனால் அதை போய் நம்மளால் ஒன்றும் செய்யக்கூட முடியாது. அப்படின்னா இதுக்கு என்ன தான் தீர்வு? இப்போ பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட வெளி மனசு தானே தவிர அடி மனசு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். பிரச்சனை எல்லாமே இந்த கான்சியஸ் மைண்டில் மட்டும்தான் இருக்குது, சப்கான்சியஸ் மைண்டில் இல்லை அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதுக்கப்புறமா இந்த வெளி மனசை பற்றி மேலும் சில விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க இந்த பிரச்சனையை நம்ம அணுகி தீர்வு காண்றது கூட உதவியாக இருக்கும். இப்போ இந்த மெமரின்னு சொல்கிற இந்த நினைவு குறிப்புகள்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அது வந்து பல விவரங்களையும் அனுபவங்களையும் நினைவாக சேமித்து வச்சுருக்குது, அந்த சேமிப்பை தான் நம்ம மெமரின்னு கூட சொல்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம கல்லூரியில் வந்து நம்மோட படித்த ஒருத்தர் வந்து ரொம்ப சில வருஷம் கழித்து நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் பேர் கூட நமக்கு மறந்து போயிடும், ஆனால் சில மணி நேரத்துக்கு அப்புறம் திடீர்னு அவர் பேர் நம்மளுக்கு நினைவுக்கு வரும். அந்த நினைவு வந்து நம்மளுக்கு உள்ளாரியே தான் எங்கேயோ பதிவாகி அப்படியே மறைஞ்சு கிடக்குது, அப்புறம் அதுவாகவே வெளிப்பட்டுருது. அப்படி மறைஞ்சிருக்கிற இடத்த வந்து நம்ம என்ன பெயர் சொல்லி இப்போ நம்ம சொல்லலாம், வெளி மனசுன்னு சொல்லலாமா இல்லாட்டி அடி மனசுன்னு சொல்லலாமா? இந்த மெமரியும் கூட நம்ம வந்து நம்ம வெளி மனசுலோட ஒரு பகுதியாக தான் நம்ம கருதுகிறோம், அதனால தான் நம்ம மறந்து போன ஒரு செய்தியை கூட நம்மளால் முயற்சி செய்து நினைவுபடுத்தி கொள்ளக்கூட முடியுது. இந்த நம்மளோட நினைவு தகவல் எல்லாமே ஏதோ ஒரு இருண்ட பகுதியில் சேமிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த இருண்ட பகுதி நம்மளோட வெளி மனசில் தான் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க வேண்டிய செய்திக்கு வரலாம். நம்ம வந்து நம்ம மெமரியை வச்சு எப்படி செயல்படுறோம், நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட தொடர்பு கொள்கிறோம், அப்பா அம்மாவோட தொடர்பு கொள்கிறோம், நம்ம பிள்ளைங்களோட தொடர்பு கொள்கிறோம், இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளோட மெமரி எப்படி செயல்படுது? இப்போ நம்ம நண்பர்களையும் பெற்றோர்களையும் பிள்ளைங்களையும் அடையாளம் காண்றதுக்கு மட்டும்தான் இந்த மெமரி பயன்படுதா? அப்படி இல்லை, நம்ம வந்து நம்ம மெமரியை வச்சு நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஒவ்வொரு விதமான கட்டடம் கட்டியிருக்கோம். இப்போ நம்ம ஃப்ரெண்டை பார்க்கும்போது நம்ம வந்து அவருக்காக கட்டின கட்டடத்துக்குள்ளே போய் அப்படி நுழைஞ்சிக்கிறோம், அந்த கட்டடத்துக்குள்ளே நுழைஞ்சத உடனே நம்மளுக்கு ஒரு விதமான மகிழ்ச்சி உணர்வு கூட நம்மளுக்கு ஏற்படுது. இப்படி வந்து நம்ம நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும்தான் கட்டடம் கட்டி வச்சுருக்குறோமா? இல்லை இல்லை, நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கும் கூட ஒரு கட்டடம் கட்டி வச்சுருக்கோம், அவங்கள பார்த்தோம்னாக்க நம்ம உடனே அந்த கட்டடத்துக்குள்ளே அப்படியே நுழைஞ்சிக்கிறோம். இப்போ கட்டடத்துக்கு ஏற்ற உணவு தான் நம்மக்கிட்ட இருந்து வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்படித்தான் எதை பார்த்தாலும் நெகட்டிவாக எதிர்மறையாக பார்க்குற கட்டடத்துக்குள்ளார நம்ம சமயத்தில் நுழைஞ்சிடுறோம். இந்த கட்டடம் வந்து நம்மளோட மெமரி அப்புறம் நம்மளோட அனுபவத்தோட கலப்பினால் கட்டப்பட்ட ஒன்றா இருக்குது. இந்த கட்டடமெல்லாம் ஒன்றும் நம்மளாக விரும்பி கட்டியது கிடையாது, இது நம்மளை அறியாமலேயே கட்டிக்கிட்டது. இது இப்போ நம்மளுக்கு பிடிக்காத சில கட்டடத்துக்குள்ளார நம்ம சில நேரத்தில் நம்மளே அறியாமல் அப்படியே தங்கிடக்கூட நேர்ந்துடுது. இந்த கட்டடம் எல்லாமே நம்மளோட இயல்புனால் உருவாக்கப்பட்டது கிடையாது, அப்படி அது வந்து நம்மளோட இயல்பு காரணமாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த கட்டடம் எல்லாமே நம்மளோட மெம்மரினால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுனால இதை நம்ம எப்போ வேணாலும் மாற்றி அமைச்சிக்கிறது கூட ஒரு வழி இருக்குது. அதை பற்றி நம்ம நாளைக்கு கொஞ்சம் விவரமாக பேசலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்று இந்த மெமரிங்கிறது எப்படி நம்மளாலேயே உருவாக்கப்படுது, நம்மளுடைய அனுபவத்தை வச்சு
எப்படி அது உருவாக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அது சம்மந்தமாக மேலே கொஞ்சம் பார்க்கலான்னு சொன்னோம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை நடத்துகிறோம்னு வச்சுக்குவோம். அதுக்கு நம்ம ஒரு மேனேஜரை வச்சுருக்கோம். அவர் நம்மக்கிட்ட ரொம்ப அன்பாக பழகிறாரு. அவர் ஒரு சாமர்த்தியசாலி கூட. நம்ம எதனாச்சும் ஒரு பணியை அவர்கிட்ட சொன்னோம்னா, இல்லை வெளியில் யாரையும் பார்க்க போகிற வேண்டியதுனா அவரையும் துணைக்கு கூட கூட்டிகிட்டு போவோம். நம்மளோட எல்லா வேலைக்கும் கூட அவர் ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருந்துகிட்ருக்காரு. இப்படி அவரை பற்றிய நினைவுகளை வச்சு அவருக்குன்னு ஒரு கட்டடம் கட்டி வச்சுருக்குறோம் நம்ம மெமரிக்குள்ளார. அவரை பார்க்குறப்பெல்லாம் நம்ம வந்து அந்த கட்டடத்துக்குள்ளார அப்படியே நுழைஞ்சிக்கிறோம். அந்த கட்டடம் வந்து நம்மளுக்கு ஒரு சகஜ உணர்வையும் ஒரு அன்பு உணர்வையும் ஒரு பாதுகாப்பு உணர்வையும் கூட நம்மளுக்குள்ளார ஏற்படுத்துது. இந்த நிலைமையில் வந்து அவர் நம்மளுக்கு தெரியாமல் நம்மளோட நிறுவனத்தோட பணத்தை யாருக்கும் தெரியாத மாதிரி சாமர்த்தியமாக கையாடல் பண்ணது நம்மளுக்கு தெரிய வருது. அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விவரம் கூட அவருக்கு அந்த மேலாளுக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் அவர் எப்போ போல நம்மக்கிட்ட சகஜமாக பழகிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ வந்து நம்மளோட நிலைமை எப்படி இருக்கும்? வெளிப்பார்வைக்கு நம்ம எப்பவும் போல நடந்துக்கலாம், ஆனால் அகத்தளவில் வந்து நம்ம வந்து ஒரு எச்சரிக்கை உணர்வோடு தான் அந்த இடத்துல இருந்துகிட்ருப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே அவருக்கான வச்சுருந்த கட்டடம் மாறி போய் புதுசாக ஒரு கட்டடம் கட்டுற மாதிரியே வந்துருச்சு. இனிமேல் அவரை வந்து நம்ம சந்திக்கிறப்பெல்லாம் நம்ம வந்து அவருக்கான கட்டின அந்த புதிய கட்டடத்துக்குள்ளே தான் நம்ம போய் அப்படியே பூந்துக்குவோம். இந்த கட்டடத்துக்குள்ளே நம்ம நுழையிறப்ப முன்ன மாதிரி ஒரு சகஜ உணர்வும் ஒரு பாதுகாப்பு உணர்வும் நமக்கு வர்றது கிடையாது. இந்த கட்டடத்தில் வந்து நம்மளுக்கு அவரை பற்றிய ஒரு எச்சரிக்கை உணர்வு மட்டும் தான் எப்பவுமே இருந்துகிட்ருக்கு. இந்த மாற்றம் வந்து எப்படி நமக்குள்ள நிகழ்ந்திருக்கு? இங்கே வந்து நம்மளோட மெமரியில் வந்து எந்த மாதிரி மாற்றம் வந்திருக்குது? நாம் வந்து நம்ம மெமரியை வச்சு நம்ம நினைவில் வச்சு சில முடிவுக்கு வரோம். நம்மளோட முடிவு தான் நம்மளோட கட்டணம் உருவாகிறதுக்கான ஒரு காரணியாக கூட இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. நம்முடைய முடிவு எல்லாம் தான் நம்மளோட தீர்மானம் எல்லாம் தான் ஒரு மாறுதல் கூட அது உட்பட்டதாக கூட இருக்குது. அதனால் புது புது கட்டடங்கள் தான் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் கூட இருக்குது இந்த இடத்துல. இங்கே வந்து நம்மளோட முடிவை வந்து நம்மளே அமைக்கிற கட்டடமாக அது அப்படியே உருவாகிக்குது. அதனால் நம்ம எப்படி முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி முடிவெடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நமக்கு வேண்டிய நல்ல கட்டடமாக கூட நம்ம கட்டிக்கலாம். இப்போ நெகட்டிவ் சிந்தனை ஏற்பட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு சொல்லி நம்மளை கலவரப்படுத்திக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கணுமா மனசு? இதை வந்து நம்ம எப்படி எதிர்கொள்கிறது? இதுக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான கட்டடத்தை நம்ம உருவாக்குறது? இப்போ எதிர்மறை சிந்தனையை எதிர்கொள்கிறதுக்கு நம்ம நேர்மறை சிந்தனை, அதாவது பாசிட்டிவ் சிந்தனையை உருவாக்கணுமா? நல்லதே நடக்கும், நான் நல்லா இருப்பேன், இப்படி நல்லதையே எண்ணிக்கிறது தான் பாசிட்டிவ் சிந்தனையா? இதுதான் நேர்மறை சிந்தனையா? இந்த பாசிட்டிவ் சிந்தனை நேர்மறை சிந்தனை எல்லாம் நல்லது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதை எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுனா நம்ம ஒரு தெளிவில்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட முடிவு தான் வந்து நம்மளுக்கு தேவையான கட்டடத்தெல்லாம் உருவாக்குதுங்கிறத பார்த்தோம். முடிஞ்சு போனதுக்கு வேணால் நம்ம முடிவு எடுக்கலாம், இல்லை முடிச்சுக்கலாம். ஆனால் இந்த முடிவடையாத எதிர்காலம் சம்பந்தமாக நிச்சயமான முடிவை நம்மளால் எடுக்க முடியுமா? நிச்சயமில்லாத ஒன்றுக்கு நிச்சயமான முடிவை எடுக்கிறதுங்கிறது சாத்தியம் கிடையாது. அதனால தான் இந்த எதிர்காலத்தை நோக்கிய பாசிட்டிவு இல்லை நேர்மறை சிந்தனை அப்படின்னு சொல்கிற எல்லாமே தோல்வியை தான் சந்திக்குது. இந்த பாசிட்டிவான சிந்தனை வெற்றி பெறணும் அப்படின்னா அது எல்லாம் நடந்து முடிஞ்சதோடு மட்டுமே தொடர்புடையதான் இருக்கணும். நடந்து முடிஞ்ச கடந்த காலத்தை மட்டும் பாசிட்டிவாக இல்லை நேர்மறையாக நன்மை புரியதாக கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எதிர்காலங்கிறது இல்லாத ஒன்று, நிச்சயமில்லாத ஒன்றாக இருக்குது. அதேமாரி இது கடந்த காலங்கிறது கூட இல்லாத ஒன்றாக இருந்தாலும் அது நடந்து முடிஞ்ச ஒன்று, அது நிச்சயமான ஒன்று தான். அதனால் நிச்சயமான ஒன்றோடு தொடர்பு கொண்ட பாசிட்டிவ் சிந்தனை தான் ஒரு நிச்சயத்தன்மை கொண்டதாக கூட இந்த இடத்துல இருக்க முடியும். இப்போ ஒரு கதையை பாருங்கள்.
இப்போ மன்னர் ஒருத்தர் வந்து வாள் வித்த பயில்றப்ப அவரோட வாளே அவர் மேலே பட்டு அவரோட சுண்டு விரலை அப்படியே துண்டிச்சு போச்சு. உடனே பக்கத்தில் இருந்த மந்திரி வந்து அவரும் அறியாமல் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லி சொன்னார். அமைச்சர் சொன்னோன்னே ராஜாவுக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. உடனே என்ன பண்ணார், அமைச்சர் பிடிச்சி சிறையில் போட்டுட்டார். அதுக்கு மந்திரி வந்து உடனே இதுவும் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அவர் சிறைக்கு போயிட்டார். உடனே படை வீரர்களெல்லாம் திரட்டிக்கிட்டு வேட்டையாடுறதுக்கு ஃபாரஸ்ட்டுக்கு மன்னர் அப்படியே போகிறாரு. போகிறப்ப படையெல்லாம் பிரிஞ்சு அவர் பாட்டுக்கு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எங்கேயோ போயிட்டார். போனால் அங்கே போய் காட்டுவாசிகள்கிட்ட அவர் போய் மாட்டிக்கிட்டார். இப்போ இந்த காட்டுவாசிங்க வந்து அவரை காளிக்கு பழி கொடுக்கறதுக்காக எல்லாம் தயார் பண்ணிட்டாங்க. அப்போ பழி கொடுக்குறப்ப பார்த்தா தான் அவருக்கு சுண்டு குரல் இல்லாதது அவங்களுக்கு தெரியுது. அடடா, ஊனம் முற்றுறப்ப போய் நம்ம பழியிட முடியாதுன்னு சொல்லிட்டு அவரை விடுவிச்சிட்டாங்க. இதில் இப்போ ஆச்சரியமடைஞ்ச மன்னர் வந்து பார்த்தாரு, ஆஹா இதுவும் நன்மைக்குன்னு சொன்னது சரியாக தான் போச்சு பொறுக்கணும்னு சொல்லிட்டு நேராக வந்து அந்த அமைச்சரை கூட விடுவிச்சு விட்டார். அவர் அமைச்சர்கிட்ட சொல்கிறார், எனக்கு சுண்டுருள் போனது நன்மையாக முடிஞ்சுது, ஆனால் நீங்கள் சிறையில் அடைபட்டு கிடைஞ்சல நன்மை எதுவும் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரிக்கிட்ட ராஜா கேட்குறாரு. அதுக்கு மந்திரி என்ன சொன்னார் பாருங்கள், இப்போ சிறையில் அடைபடாமல் இருந்தனாக்கா நானும் தானே உங்களோட காட்டுவாசிட்ட போய் சிக்கியிருப்பேன், ஊனமடையாத என்னோடய உடையில இல்லை அவங்க பழியாக்கியிருப்பாங்க, அதனால் நான் சிறையில் அடைபட்டது எனக்கு நன்மையாக தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி பல விதமான கதையெல்லாம் நிறையா சொல்லியிருக்காங்க இதை பற்றி எல்லாம். இப்போ இந்த பாசிட்டிவ் சிந்தனை அப்படிங்கிறது அதாவது இந்த நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நேர்மறையாக சிந்திக்கிறதுனால அரசருக்கும் சரி அமைச்சருக்கும் சரி ஏற்பட்டது மாதிரி எல்லாத்துக்கும் எப்பவுமே நல்ல விளைவு தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குமா? அப்படி இல்லை. இந்த பாசிட்டிவ் சிந்தனை அப்படிங்கிறது அது மனோவியல் சம்பந்தமான சங்கதி. அது இப்போ நடந்து முடிஞ்ச ஒன்றையோ இல்லாட்டி நடந்துக்கிட்டு இருக்கிற ஒன்றையோ பாசிட்டிவாக எதிர்கொள்கிறப்ப கடந்த காலத்தை நம்ம வந்து அப்படியே முடிவுக்கு கொண்டு வந்துடுறோம். அதே சமயத்தில் எதிர்காலத்தில் சுதந்திரமாக எதிர்கொள்கிற ஒரு திறனை கூட நம்ம இந்த இடத்துல பெற்றுடுறோம். அதனால் இந்த முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாக ஏற்றுக்கொள்கிறதுக்கு தான் இந்த பாசிட்டிவ் சிந்தனை வந்து நம்மளுக்கு ரொம்பவும் உதவி புரியுது. இது மூலம் வந்து நம்ம கட்டடத்தை எல்லாம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப மாற்றி வடிவமைச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக கூட இருக்குது. அதனால் நெகட்டிவ் சிந்தனையை கூட பாசிட்டிவாக நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். அதனால் நம்மளை நிதானப்படுத்துறதுக்கு நம்மளுடைய நெகட்டிவ் சிந்தனை கூட இந்த இடத்துல உதவுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள